டிஃப்ரென்ஸ். இந்த மொபைல் வந்து ரெட்மி நோட் 7. இது அப்படியே வந்து அப்படியே லோகோ நின்று திருப்பி ஆஃப் ஆகிட்டு இதே ரெட்மி பவர் பை ஆண்ட்ராய்டு நிற்கிது. திருப்பியும் அதே ஆஃப் ஆகிட்டு திருப்பியும் வந்து இதுலேயே வந்து நிற்கிது பாருங்க. வேற பேட்டரியும் போட்டு பார்த்தாச்சு, டிசிலையும் போட்டு ஆன் பண்ணி பார்த்தாச்சு, இதே கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்தது ஐசி ஒர்க்காக என்னங்கிறத ஐசி பிரித்து தான் பார்க்க போகிறோம். உங்களோட மொபைல் எது வந்தாலும் சரி, கடை ஒர்க் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கடை ஒர்க் சர்வீஸ் எல்லாமே எடுத்து பண்ணிவிட்டு கொரியர் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணி விட்டுருவா. டிஎம்சி கழுத்தியாச்சு, அப்படியே அந்த சிஸ்டத்தில் என்ன கண்டிஷனுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபிம்வேர் இன்ஃபர்மேஷன் எனக்கு காட்டலை. ஆக்சுவலாக அது வந்து ஆல்ரெடி கடைகள் வந்து தான் வந்திருக்கு, பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. எதுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபிம்வேர் இன்ஃபர்மேஷன் நாட் ஃபவுண்டட் வந்துருச்சு, இதுதான் ப்ராப்ளம். நம்ம வந்து அட்ரஸ்ட் பாஸ்வேர்டு டவுன்லோட் பண்ணி டிசி டேட்டாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிஎம்சி பிளேஸ்மெண்ட் பண்ணோன்னே மொபைல் உள்ளே போயிடுச்சு. எந்த கடையாக இருந்தாலும் சரி, கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி, கீழே காண்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்சலை நாங்கள் பிரித்து பிரித்து வீடியோ எடுக்கிறதில்ல, எங்களுக்கு வந்து ஒர்க் பார்த்தா போதுங்கிற டைமிங்கே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வீடியோ அதிகம் கவர் பண்ண முடியல, நிறைய வீடியோஸ் எடுக்கிறதில்ல. இஎம்சி வந்து பேக்கப் எடுத்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே இஎம்சிலேயே உங்களோட டிவைஸு எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி டிவைஸ் உள்ளே வந்துருச்சு,